இதுதான் லட்சக்கீரை மரம். இப்படிதான் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லட்சக்கீரையை வச்சு நம்ம ஒரு இட்லி உப்புமா பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். புழுங்கல் அரிசி வந்து நான் 4 டம்ளர் எடுத்திருக்கேன். நம்ம 2 to 3/4 கணக்கு எடுத்துக்கலாம். 2 அரிசி எடுத்தீங்கன்னா 3/4 பருப்பு. இப்போ நான் 4 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதனால 1.5 டம்ளர் வந்து 1/4 டம்ளர் வந்து பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு, இதை துவரம்பருப்பும் அரிசியும் ஒரு 4 to 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வரமிளகாய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சீரகம். லட்சக்கீரைன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது இதுதான் லட்சக்கீரை. எல்லா இடத்துலையும் வந்து நல்ல மரம் மாதிரி இருக்கும். இது செடியோ கொடியோ அதெல்லாம் கிடையாது, நல்ல மரம் மாதிரி இருக்கும் அந்த கீரை தான் இது. இது லட்சக்கீரைன்னு எதனால் பேர் வந்துச்சுன்னா, லட்சம் நோய்களை வந்து இந்த கீரை சாப்பிட்றதுனால நம்ம தவிர்க்கலாம். அதனால தான் இதோட பேரே வந்து லட்சக்கீரைன்னு வந்திருக்கு. அதை நம்ம வந்து அடிக்கடி எடுத்துக்கும்போது நம்ம உடம்புல எந்தவித ஒரு நோயும் தாக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு கிடைக்குது. இதை வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணணும்னா, இந்த நரம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நரம்பை எடுத்துடணும். நடுவில் இருக்கிற நரம்பை எடுத்துட்டு இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி நரம்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா, இப்போ நான் 4 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன்னா, நல்லா ஒரு 3 கைப்பிடி அளவு நம்ம கீரை போட்டுக்கலாம். இந்த கீரையை நம்ம கழுவி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கீரையை நம்ம வந்து கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி நம்ம அரைச்ச மாவில் சேர்ந்து இட்லியாக வச்சு அதை உதிர்க்க போகிறோம். அது நான் உங்களுக்கு எப்படின்னு அடுத்ததில் காமிக்கிறேன். நான் நேற்று காமிச்ச புழுங்கல் அரிசி, துவரம் பருப்பு, வரமிளகாய், ஜீரகம், உப்பு இதெல்லாம் வச்சு இப்படி கொறை கொறை கொறான்னு, இதாவது இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கொறை கொறான்னு அரைச்சி வச்சுக்கணும். கீரை காமிச்சேன் பார்த்தீங்களா, நரம்பு எடுத்து அந்த கீரையை இப்படி நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஒரு 4 டம்ளருக்கு அதே மாதிரி 4 கை வரும். இந்த மாதிரி ஒரு 4 கை போட்டு நம்ம தட்டில் எண்ணெயை தடவி இட்லி மாதிரி ஊற்றி வைக்கணும். இப்போ நான் இதில் போட்டு கலக்கிறேன். நம்ம இதை கலக்கினா அள்ளி கையிலையே அள்ளி எடுத்து வைக்கலாம், அந்த அளவுக்கு தான் பதம் இருக்கணும். தண்ணியாக போட்டிங்கன்னா வேகறதுக்கும் லேட் ஆகும், அது ஒரு மாதிரி கொல கொலக்கொலான்னு ஆகிடும். பார்த்தீங்களா, கலக்கிட்டேன். இது வந்து புளிய வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை, நம்ம அப்போவே அரைச்சி அப்போவே இட்லி வச்சு அப்போவே தாளிக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நம்ம கையில் அள்ளி இப்படி வைக்கணும், அந்த அளவுக்கு பக்குவம் இருந்துக்கணும். எதில் நீங்கள் வேக வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் லேசாக எண்ணெயை தடவி அதுக்கப்புறம் இந்த மாவை வைங்க. இப்போ எதுக்கு கையில் அள்ளி வைக்கிறேன்னா, உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறக்காக தான் நான் கையில் அள்ளி வைக்கிறேன். நீங்க இந்த பதம் பார்த்துட்டு கரண்டிலேயே எடுத்துக்கூடிய ஊற்றிக்கோங்க. இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேகும். நீங்கள் எடுக்கும்போது ஒரு ஸ்பூனில் தண்ணியை தொட்டு குத்தி பார்த்து எடுத்து சரி பண்ணிக்கோங்க. அது நான் எப்படின்னு நான் வெந்தக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி பொடி பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயாச்சு. நான் குத்தி பார்க்குறேன், பாருங்கள் வெந்துருச்சு. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இப்படி எடுத்து நல்லா எடுத்து தொட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது வெந்துருச்சா இல்லையான்னு. வேகலைன்னா இன்னொரு 10 நிமிஷம் விட்டு எடுக்கலாம். இப்போ வெந்துருச்சு என்னோடது. 20 நிமிஷம் பிடிக்கும், 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் பிடிக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் சொல்கிற மாதிரி குத்தி எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் கூடயும் நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு, திரும்பவும் ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நம்ம உதுத்த வச்ச இந்த இட்லி உப்புமா அந்த நம்ம உதுத்து வச்சுருக்கோம் அந்த உப்புமாவையும் இதில் போட்டுக்கலாம். இதில் திரும்பவும் லேசாக உப்பு போட்டு தேங்காவை தூவி கிளறி எடுக்க வேண்டியது தான்.
போட்டு துருகி வச்சுமே தேங்காய். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இந்த லட்சக்கீரையை வச்சு நம்ம ஒரு உப்புமா செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.